ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதீஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல ஒரு சூப்பரான டேஸ்டில் ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி, பொட்டேட்டோ டாட்ஸ். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த பொட்டேட்டோ டாட்ஸ் பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய கடைகளில் இது அதிக காசு கொடுத்து நிறைய பேர் வாங்கி சாப்பிடுவீங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தடில் பசங்களுக்கு நல்ல ஒரு கிறிஸ்பியாக ஈவினிங் டைம் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்கங்க. இப்போ வாங்க இந்த பொட்டேட்டோ டாட்ஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பொட்டேட்டோ டாட்ஸ் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சுட்டேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரஸ்டட் பொட்டேட்டோன்னு சொல்லுவாங்க, அதாவது ஃப்ரைஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அழுக்காக இருக்கும் மேலே தோல், அந்த உருளைக்கிழங்கு வாங்குறப்ப தான் நல்ல மொறு மொறுன்னு உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் மற்ற உருளைக்கிழங்கை விட. இதை நீங்கள் குக்கரில் வேக வச்சிங்கன்னா சீக்கிரமாக குழஞ்சிரும், அதனால் ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணி ஊற்றி வெந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிடுங்க. இது நல்லா ஆறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சுத்தமாக ஆறுன பிறகு தான் இதை செய்ய ஆரம்பிக்கணும். அதில் சூடு இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு மாதிரி கொட கொடன்னு தண்ணி அதிகமாக இருக்கும், அப்போ எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இதை வந்து மசிக்கணும். மசிக்கிறத விட இந்த மாதிரி கேரட் துருவிலேயே கொஞ்சம் பெரிய ஓட்டை உள்ளது இருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சு நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கிறது டெக்ஸ்சர் நமக்கு கிறிஸ்பி டெக்ஸ்சராக கிடைக்கும், அதுக்காக தான். ரொம்ப மசிச்சிட்டோம்னா மாவு மாதிரி இருக்கும். இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ்டு ஹர்ப்ஸ்னு சொல்லுவாங்க, இட்டாலியன் சீசனிங், அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து பீஸா சீசனிங் கூட கிடைக்கும் இல்லையா, அது கூட நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு க்ரஷ்டு பெப்பர் போட்டிருக்கிறேன், அதாவது காஞ்ச மிளகாயை குறக்கரான அரைச்சது. இது இல்லைன்னா நீங்கள் மிளகுத்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். கூடவே கார்லிக் பவுடர்னு கடையில் கிடைக்குங்க, அதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். கார்லிக் பவுடர் உங்கள்கிட்ட இல்லைன்னா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஒரு ரெண்டு பல்லு பூண்டு எடுத்து நல்லா நைஸாக துருவிட்டு அதில் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இதிலேயே ஒரு முக்கால் டீஸ்பூன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து டேபிள் சால்ட்டு தான் சேர்த்துருக்குறேன். கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இப்போ எடுத்த அதே அளவு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. மைதா மாவு வேண்டாம் ஹெல்த்தியாக படலை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவுலையும் செய்யலாம், டேஸ்ட் மட்டும் கொஞ்சம் வித்தியாசப்படும், அவ்வளோதான். இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. முக்கியமாக இது வந்து ரொம்ப அதிகமாக மாவு சேர்க்கக்கூடாது, அந்த உருளைக்கிழங்கோட அளவு தான் அதிகமாக இருக்கணும். அதனால் தண்ணியெலாம் எதுவுமே ஊற்றாமல் இந்த மாதிரி கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. சப்போஸ் ரொம்ப கொழ கொழன்னு இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சமாக மட்டும் மாவு சேர்த்து இந்த பக்குவத்தில் பிசைஞ்சுக்கோங்க. இப்போ டார்ட்ஸ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு எந்த சைஸில் செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. உருண்டையாக போடுறத விட இந்த ஷேப்பில் இருக்கிறப்ப டார்ட்ஸ் வந்து நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே ரொம்பவே அழகாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். சப்போஸ் இது வந்து ஒரே சைஸில் உங்களுக்கு செய்ய தெரியலைன்னா வீட்டில் ஏதாவது நம்ம ஸ்பூன்ஸ் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த ஸ்பூன்ஸில் மாவை எடுத்து நீங்கள் உருட்டுனீங்க அப்படின்னா ஒரே மாதிரி நமக்கு டார்ட்ஸ் கிடைக்கும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400 கிராம் உருளைக்கிழங்குக்கு உங்களுக்கு இவ்வளோதாங்க கிடச்சிருக்கு. இது ஒரு 2 பேர் சாப்பிட்றதுக்கே நமக்கு சடகடகடன்னு பசங்க சாப்பிட்டு முடிச்சுருவாங்க. அதனால் செய்கிறப்ப அளவு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி போட்டு செஞ்சு வச்சுக்கோங்க. இதை உடனே ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்ல மொறு மொறுன்னு இருக்கும், ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் குடிக்கிற மாதிரி ஆகிடும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ டார்ட்ஸ் பொறிக்கிறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே காய வைங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறமா சட்டி கொள்கிற அளவுக்கு டார்ட்ஸ் நம்ம செஞ்சு வச்சதை போட்டுட்டு ஒரு மீடியமுக்கும் லோ ஃப்ளேமுக்குமே வச்சு பொறுமையாக அந்த மாதிரி சவக்க வறுத்துக்கோங்க. அதிக தீயில் வறுத்திங்க அப்படின்னா அந்த கிறிஸ்பினஸ் உங்களுக்கு இருக்காது, அதனால் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வறுத்து எடுத்தீங்க அப்படின்னா நல்ல மொறு மொறுன்னு நமக்கு பொட்டேட்டோ டாட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. எப்போதுமே பஜ்ஜி போண்டா இந்த மாதிரி செஞ்சு கொடுக்காம பசங்களுக்கு இந்த மாதிரி வித்தியாசமாக வீட்டில் இருக்கிற சாமான்களை வச்சு செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான கெச்சப்போட வச்சு சர்வ் பண்ணுங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி அளவுகளோடு இந்த பொட்டேட்டோ டாட்ஸை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.